கவனி, நிரல்கள் மற்றும் நிறைகள் சம எண்ணிக்கையில் இல்லாத அணி. இதுவும் டக்குன்னு ஆன்சர் சொல்லிடலாம். இந்த கொஸ்டினை சம எண்ணிக்கையில் இல்லாத அப்படின்னு உடனே ஆன்சர் சொல்லிடலாம். ரைட்டா? இருந்தாலும் இப்ப நாலுமே கொஞ்சம் புரியாத குழந்தைங்களுக்கு எதுன்றது வந்து தெரியாது. வரையறைய படிச்சிருக்கவங்களுக்கு டக்குன்னு சொல்லிடுவீங்க. என்னடா கண்ணா, செவ்வக அடுக்கு அமைப்பை அணி என்று கூறுகிறோம். அப்ப ஏன் சதுரம் எல்லாம் வந்துச்சு? அப்ப டவுட் வருது தானே நமக்கு, புரியுதா? அதனால நம்ம விளக்கங்களை பார்க்கணும் என்ன ஏதுன்றது. இப்ப பாரு, இப்ப என்ன கொடுத்துருக்காங்க, மூளை விட்டாணி. என்னது? மூளை விட்டாணி, செவ்வக அணி, சதுர அணி, அளவு அணி. இப்ப ஃபர்ஸ்ட் எதை பார்க்கணும் அப்படின்னா சதுர அணியை பார்க்கணும். ஃபர்ஸ்ட் எதை பார்க்கணும்? சதுர அணி. ஓர் அணியில் நிறைகளின் எண்ணிக்கையானது நிறைகளின் எண்ணிக்கைக்கு சமமாக இருப்பின், நிறைகளின் எண்ணிக்கையும் நிரல்களின் எண்ணிக்கையும் சமமாக இருப்பின் சதுர அணி எனப்படும். நம்ம அணிகளினுடைய வகைகளை வந்து அதனுடைய ஒவ்வொரு வரையறையும் மனப்பாடம் பண்ணணும், எழுதணும் அப்படின்னா படிப்போமா? மாட்டோம் இல்லையா? இப்ப இதுல கொடுத்துட்டாங்க. இப்ப இதனுடைய ஆன்சரை கண்டுபிடிக்கணும்னா இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சாதானே நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அப்ப அதை வச்சாவது நம்ம இதை படிச்சுக்கலாம்ல. இப்ப சதுர அணினா தூக்கத்துல எழுப்பி கேட்டாலும் சொல்லிடலாமா? ஒரு அணியின் நிறைகளின் எண்ணிக்கையும் நிரல்களின் எண்ணிக்கையும் சமமாக இருப்பின், நிறைகளின் எண்ணிக்கை சமம், நிறைகளின் எண்ணிக்கை சமம், நிறைகளின் எண்ணிக்கை. ஷார்ட்டா கூட எழுதிடலாம். எழுதலாமா எழுதக்கூடாதா? ரொம்ப முடியல. இங்க வந்து நிறைகளின் எண்ணிக்கையானது நிறைகளின் எண்ணிக்கைக்கு சமம்ன்றாங்க. நிறைகளின் எண்ணிக்கையும் எதுக்கு சமம் சொல்லலாம்? நிறைகளின் எண்ணிக்கைக்கு சமம் சொல்லலாம். எண்ணிக்கை சமம் நிறைகளின் எண்ணிக்கை, அவ்வளவுதான். வரையறை முடிஞ்சிருச்சு சரியா? அப்ப என்ன அர்த்தம்? எம் ஈக்குவல் டு எம், என் எம் நிறைகள் இருக்குது, என் நிறைகள் இருக்குது. இந்த எம் என்ன என்னது சமம். அப்ப எம் கிராஸ் என் ஒரு சதுர அணியை குறிக்கும்னா எம் என்னன்னா இதை எப்படி எழுதலாம்? எம் கிராஸ் எம்னு எழுதலாம், இல்ல என் கிராஸ் என்னு எழுதலாம். புரிஞ்சுதா அடிக்கணும்? அப்ப சதுர அணினா என்னன்னு தெரிஞ்சிருச்சா? என்னது? ஓர் அணியின், அது எப்போதுமே தெரியும், நிறைகளின் எண்ணிக்கையான நிறல்களின் எண்ணிக்கைக்கு சமமாக இருக்கும், அவ்வளவுதான் இருக்கும். முடிஞ்சிச்சு. அடுத்தது பாருங்க, இப்ப இந்த சதுர அணி படிச்சுட்டோம் அப்படின்னம்னா ரைட்டா, மூளை விட்ட அணியை படிக்கலாம். ஏன்னா மூளை விட்ட அணின்றது ஒரு சதுர அணியில்னு தொடங்க முடிக்கண்ணு, ஓர் அணியில்னு வராது. ஏன்னா மூளை விட்ட அணி கண்டிப்பா என்னவாதான் இருக்கணும்? சதுர அணியாத்தான் இருக்கணும். ஒரு சதுர அணியில், அப்ப இதுல இருந்தே முக்கியம், ஒரு சதுர அணியில் முதன்மை மூளை விட்டத்திற்கு மேலேயும் கீழேயும் உள்ள அனைத்து உறுப்புகளும் பூஜ்யங்கள். சதுர அணியில், சதுர அணினா என்னது? நிறைகளும் நிரல்களும் சமமா இருக்கும். அப்ப இது எப்படி இருக்குது? 3/3 இருக்கு. இதுல முதன்மை மூளை விட்டம், முதன்மை மூளை விட்டம்னா இந்த தொடக்கத்துல வருது இல்ல கண்ணு, இதுதான் இந்த A11 இதுதான். அதே மாதிரி A22, இது என்னது? A33. புரியுதா? ஒன்றாவது நிறை, ஒன்றாவது நிரல், ரெண்டாவது நிறை, ரெண்டாவது நிரல், மூன்றாவது நிறை, மூன்றாவது நிரல். இந்த முதன்மை மூளை விட்டத்தை தவிர, புரியுதா? இந்த முதன்மை மூளை விட்டத்திற்கு மேலேயும் கீழேயும் உள்ள அனைத்து உறுப்புகளும் பூஜ்யங்கள். எதுல? ஓர் சதுர அணியில். அதெல்லாம் தப்பா எழுதக்கூடாது, ஓர் அணியில் எழுதக்கூடாது. ஓர் சதுர அணியில் முதன்மை, அதனால முதன்மை மூளை விட்டம் அப்படின்றது என்னன்னா எந்த எண் தொடங்குறியோ அந்த எண்ணில வந்து மூளை விட்டமா வர்றதுதான் முதன்மை மூளை விட்டம். சரியாடிக்குன்னு? அப்ப மூளை விட்ட அணி என்னன்றது? அப்ப மூளை விட்ட அணியும் கிடையாது. புரியுதா? ஏன்னா இதுவும் சம அணி எண்ணிக்கையில இருக்குது, இதுவும் சம எண்ணிக்கையில இருக்கு. அடுத்தது அழகு அணி. அதுக்கு என்ன? அது இன்னொரு பேரு சமணி அணி. அழகு அணிக்கு இன்னொரு பேர் என்ன அடிக்குன்னு? சமணி அணி. அதனால அப்படி கொடுத்தாலும் எழுத தெரியும். ஒரு இதுவும் பாருங்க, சதுர அணியில், அதனாலதான் நான் முதல் சதுர அணியை படிக்கணும்னு சொன்னேன். ஒரு சதுர அணியில் முதன்மை மூளை விட்ட உறுப்புகள் ஒவ்வொன்றும், ஒரு சதுர அணியில் முதன்மை மூளை விட்ட உறுப்புகள் ஒவ்வொன்றும் ஒன்றாகவும்
மற்ற அனைத்து உறுப்புகளும் பூஜ்ஜியம் எனில் பூஜ்ஜியமாகவும் இருக்கும் அப்படின்னு முடிச்சிடலாம். ஒரு சதுர அணியில் என்னது முதன்மை மூளை விட்ட உறுப்புகள் என்னவா இருக்குது ஒன்றாகவும் மற்ற அனைத்து உறுப்புகளும் பூஜ்ஜியம் எனில் அந்த அணி சமணி அணி அல்லது அழகு அணி எனப்படும். ஐ டூன்னு கொடுத்துருக்காங்க பாரு, அப்ப என்ன அர்த்தம் 2/2 அர்த்தம். இதையே 3/3 எழுதலாம். எப்படி 1 0 0 0 1 1 0 0 1 அப்ப என்னது முதன்மை மூளை விட்டத்தை தவிர மற்ற உறுப்புகள்ல எப்படி இருக்குது பூஜ்ஜியமா இருக்கு. அப்ப இது என்னது I3 அப்படின்னா 3/3 அர்த்தம் ரைட்டா. அப்ப இது இதுவும் கிடையாது அழகு அணியும் கிடையாது. ஏன்னா என்னன்னு சொல்லிட்டாங்க சதுர அணின்ட்டாங்க. இதுலயும் சதுர அணின்ற வார்த்தை வந்துச்சு, இதுலயும் சதுர அணின்ற வார்த்தை வந்துச்சு. சதுர அணினா நிறைகளின் எண்ணிக்கையும் நிறைகளின் எண்ணிக்கையும் நிறல்களின் எண்ணிக்கையும் சமமா இருக்கும்னு வந்துருச்சு. அப்ப என்னடா கண்ணா ஆன்சர் நமக்கு செவ்வக அணி. செவ்வாய் ஏன் சமம் இல்லைன்னு உடனே சொல்லிடணும். இங்க பாருங்க ரைட்டா, எத்தனை நிறைகள் இருக்குது, 2 நிறைகள் இருக்குது. எத்தனை நிறல்கள் இருக்குது, 3 நிறல்கள் இருக்குது. செவ்வக அமைப்பு வருமா? சதுரத்துக்கு செவ்வகத்துக்கு வித்தியாசம் தெரியுமா தெரியாதா? சதுரம்னா என்னது எல்லா பக்கமும் சமமா இருக்கும் இல்லையா? ஆனா செவ்வகத்துல எப்படி இருக்கும், எதிர்பக்கங்கள் மட்டும்தான் சமமா இருக்கும். புரிஞ்சுதாடி கண்ணு. அதனால நிறைகள் மற்றும் நிறைகள் சம எண்ணிக்கையில் இல்லாதனி செவ்வகணி. அப்ப இவ்வளவு விளக்கம் வந்து உனக்கு புரிதலுக்காக கொடுத்துருக்கேன். இப்ப சம எண்ணிக்கையில் இல்லாதன்னு உன்னையே இந்த வரையறை ஞாபகம் வருமா வராத? செவ்வக அடுக்கு அமைப்பை அணி என்று கூறுகிறோம். இன்னொன்னு சமம் இல்லைன்ட்டாங்க. ஏன்னா இதெல்லாம் என்னது நிறை நிறை ரெண்டுமே சமமா இருக்கக்கூடியது, மத்த மூன்றுமே இது ஒண்ணுதான் என்னது சமம் இல்லாது. ரைட்டாடா கண்ணா புரிஞ்சுதா? அதனால இவ்வளவு விளக்கம் கொடுக்கணும்னு நினைக்க வேணாண்டா கண்ணா, நல்லா படிச்சுக்கோ. இப்ப இதனுடைய வகைகள் ஏற்கனவே வந்து 14வது கணக்கு 16வது கணக்குலயும் சொல்லி கொடுத்துருக்கிறேன், இதுலயும் சொல்லி கொடுத்துருக்கேன். நிறைய வரையறை இதுலயே கவர் ஆயிடுச்சு சரியா.